அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யலான்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குடல் கிரேவி எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன். சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடல் கிரேவி செய்கிறதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து 1 கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குடல் கிரேவியில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குடல் கிரேவி வந்து சுத்தமாக கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா மாறிடுச்சு. இது கூடவே வந்து 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காகவும் குடல் கிரேவிக்கும் சேர்த்து இப்போவே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகட்டும், அதுக்குள்ளே குடல் பாத்திரலாம். ஒரு சின்ன குடலாக வாங்கியிருக்கேன், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 5-6 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் குடல் கிரேவி நல்லா வந்து சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் கவுச்சி ஸ்மெல்லும் சுத்தமாக வராது. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தாலையோ அந்த குடலை வந்து மறுபடியும் 1-2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. மசாலா கிரேவியோட சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து குடலை அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். 5 நிமிஷம் வரைக்கும் அப்படி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம குடல் கிரேவியில் தண்ணியே சேர்க்கல, அதுவே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை 10-12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டு எடுக்கிறீங்களோ குடல் வந்து அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகும். நான் வந்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருந்தேன். குடல் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வேகலை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 10 விசிலையும் நல்ல குடல் வெந்துருச்சு. ஆனால் இதில் இன்னும் தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இதை நம்ம நல்லா ட்ரை ஆக்கணும். நம்ம மசாலா சேர்த்துட்டு ட்ரை ஆக்க விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவே இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவியில் இருக்க தண்ணி மட்டும் நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம குடல் கிரேவியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட குடல் கிரேவியும் நல்லா கம்ம கம்மன் வாசத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த குடல் கிரேவியை நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.